ஜெஃப்னகலரி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றும் பேப்பர் டைம் நிகழ்ச்சியினூடாக இலங்கையில் வெளிவந்திருக்கின்ற முக்கியமான பத்திரிகைகளினுடைய பிரதான செய்திகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இலங்கையில் வெளிவந்திருக்கக்கூடிய உதியன் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பிரதான செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். உதியன் பத்திரிகையில் வெளிவந்திருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக, காப்புறுதி என்ற பெயரில் ஓய்வூதியர்களின் பணத்தை கொள்ளையிட அரசு சூழ்ச்சி, அம்பலப்படுத்துகிறார் எதிர்கட்சி தலைவர் என்ற தலைப்பிலே அந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது. நாட்டில் உள்ள ஓய்வூதியர்களின் ஓய்வூதியத்தை தன்னிச்சையாக கொள்ளையடிக்க அரசு முடிவு செய்துள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றச்சாட்டியுள்ளதாக அந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது. ஓய்வூதியர்களின் பணத்தை அக்ரஹார காப்பீட்டில் வரவு வைக்கும் போர்வையில் இவ்வாறு சுரண்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதோடு, இந்த சுரண்டலை மேற்கொள்வதற்கு ஓய்வூதிய சமூகம் 2 வாரங்களுக்குள் விருப்பமா இல்லையா என்பதற்கு பதிலளிக்க தயங்கினால் கண்டிப்பாக அரசு அந்த பணத்தை சுரண்டும் என அவர் மேலும் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மேலும் உதயன் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய மற்றொரு செய்தியாக, சீமெந்து விலை மீண்டும் எகிரியது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. 50 கிலோகிராம் நிறையுடைய சீமெந்து பைக்கெட்டின் விலையை 177 ரூபாவால் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் புதிய விலையாக 1,275 ரூபாயாக அந்த சீமெந்து விலை மாற்றமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே முதலில் 98 ரூபாவினால் சீமெந்து விலை அதிகரிக்கப்பட்டு 198 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டிருந்த நிலையில், அதற்கு பின்னரும் சீமெந்து தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்த நிலையில் தற்சமயம் 177 ரூபாயினால் சீமெந்து விலை, சீமெந்து பேக்கெட் 50 கிலோகிராம் நிறையுடைய சீமெந்து பேக்கெட்டின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மேலும் உதயன் பத்திரிகையில் வந்திருக்கின்ற மற்றொரு செய்தியாக, பட்டதாரிகள் வேலைநிறுத்தம் வடக்கு சங்கமும் ஆதரவு என்ற தலைப்பில் ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்கின்றது. மத்திய மற்றும் மாகாண அரசு வேலையில் பட்டதாரி அலுவலர்கள் மற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் 4 கோரிக்கைகளை முன்வைத்து நாடு முழுவதும் நாளை திங்கட்கிழமை மேற்கொள்ளும் சுகவீன விடுப்புடன் கூடிய ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தத்திற்கு வடக்கு மாகாண அரசு சேவைகள் பட்டதாரி உத்தியோகத்தர்கள் சங்கமும் ஆதரவு தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இது தொடர்பில் அவர்கள் அனுப்பி வைத்துள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது, சம்பள முரண்பாடுகளை நீக்குதல், பொருத்தமான பதவி உயர்வு நடைமுறைகளை வழங்குதல், திறமை மற்றும் தராதரத்துக்கு ஏற்றவாறு கடமைகளை வழங்குதல், அனைத்து பட்டதாரி பயிலுனர் அலுவலர்களுக்கும் உடனடி நிரந்தர நியமனம் வழங்குதல் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சேவை சங்கம் மற்றும் பணிக்கு அமர்த்தப்பட்ட பட்டதாரிகள் சங்கம் ஆகியவற்றால் நாளை திங்கட்கிழமை அடையாள வேலைநிறுத்த போராட்டத்திற்கு நாமும் ஆதரவு வழங்குகிறோம் என்றவாறாக அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து மேலும் செல்கின்றது. மேலும் உதயன் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மற்றொரு செய்தியாக, பாடசாலை மாணவர்களுக்கு மீண்டும் கொரோனா பரவல் அதிகரிப்பு எச்சரிக்கிறார் மருத்துவ நிபுணர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. பாடசாலை மாணவர்கள் உட்பட சிறுவர்களுக்கு மீண்டும் கோவிட் வைரஸ் தொற்று அதிகரித்துள்ளது என்று பொருளை லேடி ரிஜ்வே மருத்துவமனையில் சிறுவர் மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா எச்சரித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தற்போது வரை கொரோனா தொற்றுக்குள்ளான பாடசாலை மாணவர்கள் உட்பட சிறுவர்கள் 16 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. கடந்த நாட்களில் சிறுவர்கள் மத்தியில் கொரோனா தொற்று அதிகரித்துள்ளதை அவதானிக்க முடிந்துள்ளதோடு, கொரோனா தொற்று இந்த வேகத்தில் சிறுவர்களிடையே பரவினால் ஜனவரி மாதமளவில் மீண்டும் பாடசாலைகளை முடக்குவதற்கான சாத்திய கூறு ஏற்படலாம் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அது மாத்திரமன்றி நாட்டை முடக்குவதற்கு கூட நேரிடலாம் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதனால் பெற்றோர்கள் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு மும்முரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவ்வாறாக இன்றைய தினம் உதயன் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நாங்கள் பார்வையிட்டிருக்கின்றோம். அடுத்ததாக வலம்புரி பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைய தினம் வலம்புரி பத்திரிகையில் வெளிவந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தியாக, இராஜாங்க அமைச்சர் விதுர ஜான் பல்கலைக்கு நேற்று விஜயம், பல்கலை தொல்லியல் தொடர்பில் கேட்டறிந்தார் என்ற தலைப்பில் அந்த செய்தி ஒன்று வெளிவந்திருக்கின்றது. தேசிய மரபுரிமைகள் அறங்கலைகள் மற்றும் கிராமிய சிற்பக்கலைகள் மேம்பாட்டு அலுவலர்கள் இராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டு பல்கலைக்கழக தொல்லியல் துறை பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடியுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது.
யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு விஜயம் மேற்கொண்ட இராஜாங்க அமைச்சர் பிதுரோ விக்ரமநாயக்க, யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராஜா மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொழிலியல் துறை பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடினார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கலந்துரையாடலின் போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தொழிலியல் துறை தொடர்பாக கேட்டறிந்து கொண்டதுடன் அங்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பாகவும் இராஜாங்க அமைச்சர் பிதுரோ விக்ரமநாயக்க கலந்துரையாடியுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மேலும் பலமுறை பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக வெளிவந்திருக்கின்றது, நான் நினைத்திருந்தால் இராணுவ ஆட்சியை முன்னெடுத்திருப்பேன், ஜனாதிபதி கோத்தா தெரிவிப்பு என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. நான் நினைத்திருந்தால் இராணுவ ஆட்சியை முன்னெடுத்திருப்பேன் எனவும், ஆனால் நான் அவ்வாறு செய்யவில்லை எனவும், நாட்டில் புரட்சிகரமான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்துவேன் எனவும் எனது அரசை நம்புங்கள் என ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சே தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் இவ்வாறு அவர் தெரிவித்திருந்ததாகவும், மேலும் அவர் தெரிவிக்கையில் கோத்தபாயா என்பவர் இராணுவ முறையிலான நபர் என்றே நாம் எதிர்பார்த்தோம் என்று சிலர் கூறுகின்றார்கள் என்றும், என்னால் அதுவும் முடியும் எனினும் களத்தை நிறுத்தி இராணுவத்தில் உள்ள ஒருவரை பயன்படுத்தி சேதன பசலையை கட்டாயம் பயன்படுத்து என்று என்னால் விவசாயிகளுக்கு கூற முடியாது எனவும், அவ்வாறான தேவை தனக்கு இல்லை எனவும் ஜனாதிபதி தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மேலும் இராணுவத்தை போன்ற ஒருவரை எதிர்பார்த்ததாக கூறுகின்றனர், வேண்டுமானால் அவ்வாறு என்னால் செய்யப்பட முடியும் எனவும் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷே தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மேலும் வலமுறை பத்திரிகையின் முற்பக்கத்தில் வந்திருக்கின்ற மற்றொரு செய்தியாக, புங்குடுதீவில் கடற்படையின் தேவைக்காக காணி அபகரிப்பதற்கு நடவடிக்கையை தடுத்து நிறுத்த ஒன்று கூடுமாறும் அழைப்பு என்றும் அந்த செய்தி காணப்படுகின்றது. வேலணி பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட புங்குடுதீவில் தமிழ் மக்கள் பலருக்கும் சொந்தமான காணிகள் கடற்படையினரின் முகாம்கள் அமைப்பதற்காக அபகரிக்கப்பட உள்ளன. இதற்கான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும், இதற்கமைய நாளைய தினம் திங்கட்கிழமை J24 கிராம சேவகர் பிரிவுக்கு உட்பட்ட புங்குடுதீவு தென்கிழக்கு வெள்ளன் பகுதியில் பொதுமக்களுக்கு சொந்தமான 14 ஏக்கர் காணி 2 காணிகளும் மறுநாள் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புங்குடுதீவு 10ஆம் வட்டாரம் கடற்கரையினை அண்டிய பகுதியில் மணியம் தோட்ட வீதியை அண்மித்ததாக அமைந்துள்ள காணியொன்றும் கடற்படையினரின் முகாம் அமைப்பதற்காக அபகரிக்கப்பட உள்ளதாகவும், இதேவேளை கடந்த காலங்களிலும் இவ்வாறான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும், பின்னர் பிரதேச மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக அந்த 2 தடவை மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் தோற்கடிக்கப்பட்டதாகவும், மீண்டும் நாளைய தினமும் இவ்வாறான செயற்பாடை கட்டுப்படுத்துவதற்கு காணி அபகரிப்பினை தடுப்பதற்கு மக்களை ஒன்று கூடுமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மேலும் பலமுறை பத்திரிகையில் வந்திருக்கின்ற மற்றொரு செய்தியாக, இலங்கையை சூழ காற்று சுழற்சி இன்றும் நாளையும் ஜாலில் மழைக்கு சாத்தியம் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. ஜாழ் மாவட்டத்தில் இன்றும் நாளையும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக ஜாழ் மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவு அறிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இலங்கையை சூழ்ந்திருக்கும் காற்று சுழற்சியின் தாக்கம் காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் இன்றும் நாளையும் மழையுடன் கூடிய காலநிலை நீடிப்பதுடன் குறித்த காலப்பகுதியில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இக்கால பகுதியில் காற்று மின்னல் ஆகியவற்றின் தாக்கத்திலிருந்து மக்களை பாதுகாப்பாக இருக்குமாறும் யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அறிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவ்வாறாக இன்றைய தினம் வலம்புரி பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நாங்கள் பார்வையிட்டிருக்கின்றோம். மேலும் இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய காலைக்கதிரி பத்திரிகையில் இடம்பெறக்கூடிய பிரதான செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைய தினம் காலைக்கதிரி பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு செய்தியாக, மக்களின் எழுச்சியால் அரசை மாற்ற முடியும், வடமராட்சி கிழக்கில் வைத்து சுமந்திரன் MP எச்சரிக்கை என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மக்களுடைய எழுச்சியால் அரசின் கொள்கைகளையும் மாற்ற முடியும், தேவைப்பட்டால் இந்த அரசையும் மாற்ற முடியும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான MA சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார். வன ஜீவராசிகள் திணைக்களத்தால் வடமராட்சி கிழக்கில் 196 சதுர கிலோமீட்டர்
மீட்டர் வரை தேசிய பூங்கா என்னும் பெயரில் ஆக்கிரமித்துள்ள கேவில் முள்ளியான் பகுதிக்கு சென்று விஜயம் மேற்கொண்டு அவர்களது பிரச்சினைகள் தொடர்பில் நேரடியாக பார்த்து கேட்டும் அறிந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே எம்ஏ சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து காணப்படுகின்றது. மேலும் காலைக்கதிரை பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்ற செய்திகள் அனைத்தும் ஏற்கனவே பார்த்த பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கின்ற செய்திகளாக காணப்படுகின்றமையினால் அடுத்ததாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெறக்கூடிய பிரதான செய்திகளையும் நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் தினக்குரல் பத்திரிகையில் இன்று இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான பிரதான செய்தியாக அரசின் காணி சுவீகரிப்பு முயற்சியை எதிர்த்து பேராயர் மெல்கம் ரஞ்சித் மனு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார் என்ற தலைப்பில் அந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. நீர்கொழும்பு வத்தளை ஜாயல பிரதேசங்களில் உள்ள முத்ராயவல்ல ஈரநிலத்திற்கு சொந்தமான 3000 ஏக்கருக்கும் அதிகமான காணிகளை நகர அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் சுவீகரிக்க எடுக்கப்பட்ட தீர்மானத்தை வலுவிளக்க செய்யுமாறு கோரி பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இம்மனுவில் பிரதிவாதிகளாக நகர அபிவிருத்தி அமைச்சரும் பிரதமருமான மஹிந்த ராஜபக்ஷ, இராஜாங்க அமைச்சர் நாலக குடகேபா மற்றும் சுற்றாடல் அமைச்சர் மஹிந்த அமரவீர, நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர், மத்திய சுற்றாடல் அதிகார சபை, பத்தளை, நீர்கொழும்பு மற்றும் ஜாயல பிரதேச செயலாளர்கள் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலினூடாக முத்துராஜவெல்ல சதுப்பு நில பகுதிக்கு சொந்தமான 3000 ஏக்கருக்கும் அதிகமான காணிகளை நகர அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் கொண்டு வர அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக மனுதாரர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இதனால் அப்பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் இந்த வர்த்தமானி அறிவித்தலை வலுவிளக்கும் வகையில் கட்டளை ஒன்றை பிறப்பிக்குமாறும் அவர் கோரியுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அந்த வகையில் இலங்கையில் வெளிவந்திருக்கக்கூடிய முக்கியமான பத்திரிகைகளுடைய பிரதான செய்திகளை இன்று நாங்கள் பார்வையிட்டிருக்கின்றோம். மீண்டும் நாளைய தினமும் இலங்கையில் வெளிவரக்கூடிய முக்கியமான பத்திரிகைகளுடைய பிரதான செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.